ஆனது. நம நடராஜானது ஹரிமோகன் நம நடராஜானது. இந்த பேதி உள்ள
மக்களை சர்வம். என் அண்ணன் தோழி அண்ணேங்க அண்ணா மாதக்கிதும் கவி வணக்கிச்சாளவர்க்கும் குருநாதக்கு நீலராசாரம் உண்மை நேர்ந்து பதில வாசகம் என்றாலே பாடிய கவியிலே பிழை இருக்கிறது. ஒரு தெய்வம் மனிதனுக்கு ஒரு மிருகமாக வந்தது. உடனே இந்த மனுஷன் மிருகத்துக்கிட்ட நெருங்குறான், பூமியை துளைத்து கூட கீழே போடும், எட்டி போய் வாழ பிடிச்சான்.
வாரத்து சொன்ன குட்டி பக்கம் மேல நின்றுச்சு, தலைப்பாக்க உள்ள போயிடுச்சு. அதே நீங்க பாத்தீங்க, உள்ளே போற தகுளை பகுதி ஒரு மாநிலத்துல இன்று மாநிலமாக திகழ்கிறது, வெளியே இருக்க குட்டி பகுதி இந்த ஒரு மாநிலத்திலே ஆலயமாக திகழ்கிறது. இன்றும் அதை அழகாக வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். குண்டி அழகும் அப்படின்னு அதற்கென்று சிறப்பு இருந்தால் தான் நமக்கு புகழ் கிடைக்கும். அந்த உடனே உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில உரங்கள் நான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, நீங்க கேளுங்கள் சுவாமி என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் கேட்கும் கேள்வி என்னவென்று நீங்கள் நினைத்தா உதவியே எழுதாமலே போய் சொன்ன
என்ன பொசிஷன் கடலை கண்டேன்னு எப்ப ஒட்ட குத்துனா அதை தாண்டி சேர்ந்து பத்திர படலம் கண்டேன் சொல்ல ஒட்ட கூத்து கம்பன் சொன்னார் கடலை கண்டேன் சொல்கிறார் ஒட்ட குத்தும் அதையும் தாண்டி சேர்ந்து பத்திர படம் கண்டேன் என்று பொய் சொல்கிறார் கம்பன் அதுல இருந்து ஒரு கவி பாருங்க குமதமட்ட குளவரி குத்தர் திருமதமட்ட தெரியும் துமித ஊர் முகமானவர்கள் அமுதமிட்ட விழுப்புரம் வாசியான ஒரு கவியை பாருங்க ஆனால் அந்த கவியை பிழை என்று விடுத்தவன் ஒட்ட குத்தன் அதனால ஏற்ற எழுதுறவன் ஏற்ற கிடைச்சேன் படிச்சவன் பாட்ட கிடைச்சேன் எழுதியவன் ஏற்றை கிழித்தான் படித்தவன் பாட்டை கொடுத்தான் மனம் கொண்டினா நூலை படி மரம் கொண்டினா நூலை படி இருக்காங்க ஒரு மனசு சிலையில புத்தகம் என்ற நூலை எடுத்து படிக்கணுமா மரமாகப்பட்டது கோணலா இருந்தா நூலை பிடிச்சு அழைக்கணுமா அழன்றுமா சேர்க்கப்படுகிறது நான் சொன்னது இந்த பாடலை எழுதியவர் யாருமே இந்த நாடகத்தை எழுதிய சங்கரதாசன் பண்டிகை என்ற எழுதினாரா அவர் எழுதல அப்ப சங்கரதாசன் என்ன பாட்டு எழுதினாரு சங்கரதாசர் நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு நான் கேக்குறேன் தந்தை பேர் என்னமா தம்பி உப்பை உருவை அம்மை வள்ளியம்மை அதிகமா தமிழர் திருவள்ளுவர் மொத்தம் ஏழு பேர் இப்ப தொடையில தொடர்றாங்க மறுபடியும் இல்ல பேசுறப்ப இடையில நீங்க எதுக்கு நீங்க அவசரப்படுறீங்க எங்க தொடர்றீங்க எங்க விடுறீங்க இல்ல எங்க இடையில விடுறீங்கன்னு தெரியவே போட்டின்னா அப்படி இருக்கிறேன் இங்க பாருங்க போட்டி உங்களுக்கு எனக்கு போட்டி எந்த போட்டீங்களா ஒரு எழுத்த சொல்லுங்க ஒரு வாக்கை சொல்லுங்க ஒரு இதிகாசம் இலக்கியமோ புராணமோ காவியம் கண்டிப்பா நிச்சயம் கண்டிப்பா இந்த இடத்துல நீ வெட்டி விட்டு நான் தோல்வி விட்டாரு உனக்கு நான் பொண்டாட்டியாரு பேச்சுக்கு மாத்தமே இல்ல போட்டி என்ன முடியல தங்க
உணவுச்சி சூரிய பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த நடிக்கிறவங்க
ஒழுக்கமா பேசுங்க. பொய் சொல்லாதீங்க. காலியரொந்து நடக்க கருணாவள் இருப்பாயோ, காலியரொந்து நடக்க கருணாவள் இருப்பாயோ, அவர் பாடுறானா? அவர் கேள்வி கேட்டிருக்காரு, அதை பதில் விடாம நீ அவர் பேசி பாடுற, நான் பாடுறா, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா கேள்வி கேட்டாரே பள்ளி பிள்ளைக்கு தெரியல போல இருக்கேன்னு. ஆமா, உன் மண்டே இருந்தா புலந்து புலண்டியே மண்டையை போட்டு வாய மூடுவேன்ட்டு நீங்க அது மேல பேசாது. கர்ணன் 8 வயசுலயே குந்திதேவி ஆகப்பட்ட வழி என்ன பண்றாங்க, துர்வாசகர் முனிவர். யாருன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், நாடுதர் தான் துர்வாசகர் முனிவர். என்ன பண்றாங்க, 8 வயசுலயே துர்வாசகர் முனிவருக்கு நல்லா உபசரிக்கிறாங்க. உபசரிச்சோன்ன அந்த பெண்மணி என்ன உபசரிச்சோன்ன, அந்த பெண்மணிய பார்த்தோன்ன முனிவர் பாக்குறாரு, ஆஹா 8 வயசு பிள்ளை, சின்ன பிள்ளை, இப்படி ஒரு உபசரணை கொடுத்துருக்கே, இந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு வரத்தை கொடுப்பேன்னு சொல்லி இந்த முனிவர் என்ன பண்றாரு, 4 குளிகையே கையில கொடுக்குறாரு. குளிகையை கையில கொடுத்து என்ன சொல்றாரு, நீ எதெல்லாம் நினைச்சு சாப்பிடுறியோ அப்படியே உனக்கு வரமாய் கிடைக்கும் சொல்ல. இவங்க வாங்கிட்டு போனாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா அது அதிகாலை அந்த காலை நேரம், காலை நேரத்துல தன்னோட தோழி உடல் சேர சேர்ந்து போய் குளிக்கலான போறாங்க ஆற்றங்கரைக்குள்ள. குளிச்சுட்டு மேல வந்தோடன சூரிய பகவான ஒளி மேல பட்டுச்சு. அப்பதான் அந்த பெண்மணி நினைச்சா, ஆஹா எங்கேயோ இருக்கு சூரிய பகவான் மேல பட்டுச்சோன, இப்படி ஒரு சுகம் கிடைக்குது, சூரியனே புருஷனா நினைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு குளிகை எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா சூரிய பகவான் கர்ணனை குழந்தையாக குந்தி தேவி கையில கொடுத்தார். அப்படி கொடுத்த குந்தி தேவி என்ன பண்றா, இப்ப நான் வயசுக்கு வராத பண்ணியே இப்படி ஒரு குழந்தைய பெத்துட்டனே, ஊர் மக்கள் எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு சொல்லி ஒரு துணியை சுத்தி தன்னோட ஆடையை அவிழ்த்து சுத்தி என்ன பெட்டகத்துல வித்து தண்ணியில விட்டுட்டா. இது அப்ப சூரிய பகவானுக்கு பிறந்தவன் தான் உண்மை. அப்ப பாண்டவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பாண்டவையும் குந்தி தேவி கூடுனா தலை வெடிச்சு இறந்துருவான். பாண்டு சாபத்தை வாங்கியிருக்கான். அப்ப வருத்தத்தோடு இருக்க குந்தி தேவி பாண்டு மண்ணே. அப்பதான் குந்தி தேவி சொல்றாங்க, சுவாமி இப்படி நான் சின்ன பிள்ளையில ஒரு வரம் வாங்கினேன், அந்த வரம் வாங்கப்பட்ட குளிகை மீதி எத்தனை இருக்கு, 4 குளிகை இருக்கு, இதை வைத்து நான் குழந்தை பெத்துக்கலாமான்னு கேக்க பாண்டு சம்மந்தம் கொடுத்துறாரு. பாண்டு சம்மந்தம் கொடுத்த என்னாச்சு, முதல் குளிக்கை சாப்பிடுறா, யாரு நினைச்சு யம தர்மனை நினைச்சு சாப்பிடுறா, தர்மனை பெத்தரா. ரெண்டாவது குளிக்கை அர்ஜுன வாயுவை நினைச்சு பெத்தரா, பீமனை பெத்தரா. மூன்றாவது தேவேந்திரன் நினைச்சு அர்ஜுனனை பெத்தரா. நான்காவது பாக்குற ஒண்ணு இருந்துச்சா, நம்மளே பெத்துக்கிட்டே இருக்கமே, நம்ம தங்கச்சி சும்மா இருக்கானே, அவகிட்ட ஒரு குளிகை கொடுக்க, அவன் ஒரு குளிகையில 2 பிள்ளைய பெத்தரா. அவதான் நகலனும் சகாத அஸ்வினி தேவர்களை நினைச்சு. அஸ்வினி தேவனா, அஸ்வினி தேவனா, அஸ்வினா குதிரை சகாதேவன். அப்ப சூரிய மகன்
வருகிறார் வாங்க.